ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் நந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் நம்ம கதை பேசுகிறது தான். ஆனால் ஒரு யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு 16 நிமிஷம் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது பேச போகிறேன், பேசிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. இல்லைக்கா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசினாவே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் பாருங்கள். நிறையா சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் போடுங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டதனால மட்டும், அவங்களோட என்னது கட்டளைக்காக மட்டும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். மற்ற யாரையாவது நான் பேசுகிறது இரிட்டேட் படுத்துது, கஷ்டப்படுத்துது, நீ என்னை பற்றி தான் பேசுகிற அப்படின்னு குத்துது அப்படின்னா ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. நான் வந்து நார்மலாக தான் எப்பவும் போல் தான் பேச போகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிஃபார்முங்க, இது கவர்மெண்ட் ஸ்கூலோட 11th 12th யூனிஃபார்ம். இது ஒரு பொண்ணு கொடுத்துருந்தாங்க. இதில் ரெண்டு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி பேசுகிறேன். அப்புறம் கஸ்டமருக்கு எனக்கும் நடந்த ஒரு கலர்படியை பற்றி உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். நான் இப்போ லாஸ்ட் இயர் மே மந்த்து தான் நம்ம ரெகுலராக கடை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பாப்பா கன்சீவாக இருந்தா, அதுக்கு முன்னாடி மந்த் வந்து பாப்பா கன்சீவாக இருந்தா, அப்புறம் பாப்பா பிறந்துட்டா, லாஸ்ட் மே மந்த்து தான் நான் வந்து ரெகுலராக கடை ஸ்டார்ட் பண்ணதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மே மந்த்து ஒரு 14 அந்த ரேஞ்சில் தான் நான் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணேன். ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் நான் ஸ்கூல் சீசன் டைம், யூனிஃபார்ம் சீசன் டைம், இங்கே பக்கத்தில் ஒரு ஜென்ஸ் டெய்லர் இருக்கிறாங்க, நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இப்போ நான் யூஸ் பண்ணுற கட்டிங் வந்து அந்த ஜென்ஸ் டெய்லர் சொல்லித்தந்த கட்டிங் தான். அவருக்கு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் 2-3 கட்டிங் தெரியும், ஆனால் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் தான் வந்துக்கிட்டு நான் ஒரு நாள் ஓவர்லாக் போட போயிருந்தேன். அப்போ இருந்தது என்ன சொன்னார்னா, ஏம்மா உனக்கு யூனிஃபார்ம்லாம் எது வரலையே? ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மே ஸ்டிச் பண்ணி ரொம்ப பிஸியாக இருந்தார். நான் ஓவர்லாக் போ அடிக்க போகும்போது எப்படியுமே ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் நின்று பேசிப்போம். அது சீரியஸாக சொல்கிறேங்க, டெய்லரும் நின்று பேசுனா என்ன தான் பேசுவோம்னு தெரியாது, அவ்வளோ பேசுறதுக்கு இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட நான் எங்கள் டெய்லர் அக்காவுக்கு கூப்பிட்டேன். அதில் வந்து அவங்க நேம் வந்து இதில் நான் சொல்லியே ஆகணும், அன்போ. அவங்க வந்து எனக்கு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டிங்காக எனக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கல்யாணம் தை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறுகிய நாள் தான் இருந்துச்சு, ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருந்துச்சு. என்னோடய தாய்மாமா தான் கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட சேர்த்து விட்டாங்க. ஆல்ரெடி எங்கள் மாமாவோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணி நல்லா கிளாஸ் சொல்லி தந்தாங்க, சீக்கிரம் சொல்லி தந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்கள் மாமா கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் போகும்போதே சொல்லிட்டோம், அக்கா 15 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்ன கவர் பண்ண முடியுமோ எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு, நீங்கள் ஃபுல் டே கிளாஸே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்வீட்டுங்க. சும்மா நான் அவங்க வீடியோஸ் பார்க்குறாங்கங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல, நம்ம வீடியோஸ் வந்து அவங்க பார்த்துட்ருக்குறாங்க, நான் அதுக்காகலாம் சொல்ல. சீரியஸாக என்ன விஷயமோ, ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்க. டெய்லரிங் வந்து இருக்கிற ஆர்வத்தையும் வெறுப்பாக்கிறாங்க டெய்லரிங் மேலே. இப்போ எங்கன்னே கிளாஸ் போயிட்டுருக்குறாங்க, 1 மந்த்தே முடிய போது இப்போ தான் ஜாக்கெட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அந்த அக்கா 1 மந்த்தில் கிளாஸே ப்ளவுஸே முடிச்சுருவாங்க, ப்ளவுஸ் முடிச்சுட்டு அடுத்த சுடிதார் போயிடுவாங்க. 1.5 மாதம் மேக்ஸிமம், 1.5 மாதம் அவங்க கிட்டே போனால் போதும், ஃபுல்லாக டெய்லரிங் கற்றுக் கொடுத்துருவாங்க. இதுதான் விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சும்மா ஜவ் மாதிரி கர்ச்சி படிக்கிறேன், தலைவாணி ஒரு அடிக்கிறேன், ஜட்டி அடிக்கிறேன், அதெல்லாம் வேண்டவே வேணாம், அந்த சீன்லாம் வேண்டவே வேணாம். ஏன்னா ஒரு பேசிக் நம்ம கற்றுக்கிட்டாவே, நம்ம டெய்லரிங்கில் வந்து தையல் விட தெரியினாவே இந்த கர்ச்சிஃப் அப்புறம் தலைவாணி ஒரு பெட்டு ஒரு இதெல்லாம் நம்ம தைச்சிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அளவு போட்டு கட் பண்ணி 2 மடிச்சு அடித்து திருப்புறதா, அது ஒரு விஷயமே இல்லை. மெயின் விஷயம் எங்கே தெரியுமா, அங்கே இருக்குது, ப்ளவுஸில் இருக்குது. ப்ளவுஸ் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சுடிதாரில் இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா மாடல் ப்ளவுஸில் ஒரு விஷயமே இல்லைங்க. அந்த அக்கா வந்து சீரியஸாக நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த அக்கா வந்து இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க, நான் அவங்க பார்க்குறாங்கிறதுக்காகலாம் அவங்கள பெருமையாக சொல்ல. உண்மையாலுமே காலையில் கூட நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட நான் இந்த அக்காவை பற்றி சொல்லியிருந்தேன், செம்ம க்ளோஸு, டெய்லர் கிளாஸ் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 3 வருஷம் ஆகுதுங்க, சீரியஸாக 3 வருஷம் ஆகுது. இப்போவுமே எனக்கு எந்த டவுட், நிறையா சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, என் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க டவுட்டு, எனக்கு சடனாக ஒரு டவுட்டு அப்படின்னு நான் கூப்பிட்றாருன்னா அந்த அக்கா மட்டும்தான்.
டெய்லர்ஸில் இந்த ஜென்சன் நான் இருந்தார், அவர்கிட்ட அப்பப்போ கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து இப்போ கடையவே காலி பண்ணிட்டாரு. அதனால் எப்போ எனக்கு ஒரு டவுட்னாலும் நான் அந்த அக்காவுக்கு தான் கூப்பிடுவேன். ஃபோன் எடுத்தோடனே கோவமாவோ சிடுசுன்னு அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. எப்பவும் போல சொல்லு நந்து, எடுத்த உடனே அந்த வார்த்தை தான் வரும். இதெல்லாம் ரொம்ப ஒரு ரேருங்க. அந்த ரிலேஷன்ஷிப் கிட்டேருந்து அந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்குறது ரொம்ப ரேர். இப்போ எங்கள் நான் எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பா பொண்ணு இருக்கிறாங்க. உள்ளே வரும்போதே அவள் வந்து என்னோட ஒரு 2 வயசு கம்மியாக இருப்பான், எனக்கு 23, அவருக்கு 21. உள்ளே வரும்போதே அண்ணி அப்படின்னு தான் வருவா. எங்கே பார்த்தாலும் அண்ணி அப்படின்னு, ஃபோன் பண்ணால் அண்ணி, எனக்கு விட்டு அண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க கிட்ட போய் நமக்கு சண்டை போடணும்னு தோணுமா? அவங்க மேலே தப்பே இருந்தாலும், தப்பு இருக்குது இல்லை, யார் மேலே தப்புன்னு நான் பேச வரல, தப்பு இருக்குது இல்லை, ஆனால் அவங்கள பார்த்தா நமக்கு வந்து ஒரு சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது. சொல்லுடா தங்கம் அப்படிமா, எப்போவுமே அவளை தங்கம் தான் சொல்லுவேன். கொஞ்சம் நான் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாரதி அப்படின்னு சொல்லுவேன், ஏன் பாரதி இப்படி பண்ணுறேன் அப்படிமே, அவ்வளோதான். அதே மாதிரி தான் டெய்லர் அக்காவும், நான் ஃபோன் பண்ணோன்னே சொல்லணுந்தோம் அப்படிமா, அங்கே எடுத்தோடனே இந்த வார்த்தை சொல்லுவாங்க. என்கிட்ட ரொம்ப ஒர்க்காக இருந்தால் கால் அவங்களால அட்டன் பண்ண முடியாது. நானே ஒர்க்காக இருந்தேன்னா என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, நான் அட்டன் பண்ண மாட்டேன். அப்புறமேட்டு பொறுமையாக கூப்பிட்டுக்காம ஒரு சில டைம் நான் விட்டுருவேன், ஃபோன் பண்ணுறதுக்கே மறந்துடுவேன். அது மாதிரி அந்த அக்காவும் ஒரு, ஏன்னா அவங்களாம் ரொம்ப பெரிய டெய்லர், ஒரு 10 பேர்த்த வச்சு கிளாஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, துணிக்கடை வச்சுருக்குறாங்க. ஒரு ஒரு டெய்லர் நாங்கள் இன்றைக்கி காலையெல்லாம் பேசிக்கிட்டோம், டெய்லரும் டெய்லரும் நின்று பேசினோம், அவ்வளோ இருக்குதுங்க பேசுகிறதுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணாவே டெய்லர்ஸ் எவ்வளோ நேரம் நாங்கள் பேசுவோம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்னாலும் பேசுவோம். இன்றைக்கி காலையில் அந்த அக்காவும் நானும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டோம். அப்போ தான் சொல்லியிருந்தேன், உண்மையாலுமே சொல்கிறேங்கக்கா, நீங்கள் நான் வந்து இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை, உங்களை பெருமையாக சொல்லணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. உண்மையாக என் மனசில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நந்துனா இப்படி தான் பேசுவாங்க, நந்தினா இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்க பொய்யெல்லாம் பேச மாட்டாங்கன்னு தெரியும். சும்மா உருட்டுறதுக்காகலாம் இல்லை, உண்மையாலுமே அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓன் சிஸ்டர் நம்மக்கிட்ட எப்படி இருப்பாங்களோ, ஒரு ஓன் சிஸ்டர் இல்லை நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படி நம்மக்கிட்ட இருப்பாங்களோ அதே மாதிரி தான். சொல்லு நந்து, என்ன பண்ணுறீங்க, ஏதாவது டவுட் கேட்டால் அந்த செகண்டில் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க, என் டவுட்டை கிளியர் பண்ணி விடுவாங்க. நீங்கள் எல்லாம் எனக்கு கால் பண்ணுவீங்க, நான் கால் பண்ணுற ஒரே ஆள் அது பெருமையாக சொல்லிக்கிற என்னோடய குருநாதர் தான். அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களோட பையன் வந்து, அவங்க சன் வந்து ஒரு 9th படிக்கிறான், அவன் நம்மளோட சப்ஸ்கிரைபர். அதில் இன்னும் சொல்கிறதுக்கு ரெண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபரை நான் சம்பாரித்து வச்சுருக்கிறேன், நிறைய தம்பி அக்கா தங்கச்சி அண்ணா இது மாதிரிலாம் நிறையா பேர்த்த நான் வந்து சம்பாரித்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஹாப்பி. எனக்காக நீங்கள் தரீங்க தரல வரீங்க வரல அதெல்லாம் வேறு விஷயங்க. நான் ஏதோ ஒரு வகையில் சோகமாக பேசுகிறேன், இல்லை என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபரில் ஏதோ ஒரு வகையில் அந்த அக்கா ஃபீல் பண்ணுறாங்க, நந்து ஃபீலிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாறுதலாக அக்கா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த ஒரு வார்த்தைங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட இருந்து கூட அந்த வார்த்தை வராதுங்க. அது போதும். இப்போ வரைக்குமே பாஸ்ட் 3 இயர்ஸ் அந்த அக்காவுக்கும் எனக்கும் அறிமுகமாகி 3 இயர்ஸ் இருக்கும். இப்போ வரைக்குமே அந்த ஒரு பாண்டிங் வந்து போயிட்டுருக்குது. கடவுள் புண்ணியத்தில் எந்த கருப்பாக மூச்சு கண்ணும் படாமல் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் நிலைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா அவங்களும் நானும் பெருசாக சண்டைலாம் இது சண்டைங்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஆளுங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக பேசுவோம். அந்த அக்காவும் பேசினா ஜாலியாக பேசுவாங்க, நானும் ஜாலியாக பேசிப்பேன். அதனால் பேச எங்களுக்குள்ள சண்டை வந்ததில்லை. ஆனால் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கட்டிங்கில் ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு எனக்கு, ஸ்டிச்சிங் ஓரளவுக்கு தெரியும், கட்டிங்கில் ரொம்ப பெரிய குழப்பம் இருந்துச்சு. அதை வந்து எனக்கு கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்படி ஒரு கடை வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த அக்காவும் ஒரு மெயின் பார்ட், நான் சம்பாதிக்கிறேன், என்னோடய லைஃப்பை என்னால் பார்த்துக்க முடியுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அக்காவும் காரணம்னா எனக்கு அவங்ககிட்டருந்து நான் கற்றுக்கிட்டதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமுமே என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் வந்து ரொம்ப ஜவ் மாதிரிலாம் இழுக்க மாட்டேன். நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் வந்து கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருக்குறேன், ஏன்னா பெருசாக என்னால் பண்ண முடியல, என்னோடய ஒர்க்கெலாம் ரொம்ப பெண்டிங் ஆகுது, அப்புறம் குழந்தைய வச்சுட்டு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீசன்ட் டைமில் நம்ம வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணணும் உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் போயிட்டுருக்குது. ஆன்லைன் கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லைனா நம்மளை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் எதால் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம்.
பேக் டு ஸ்டோரி, இந்த யூனிஃபார்ம் விஷயத்துக்குள்ளார வரலாம். அந்த அண்ணாக்கிட்டே நாங்கள் போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம்னாலும் போனால் பேசாமல் வர மாட்டோம், எதையாவது ஒன்றை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்போம். டெய்லர்ஸ் டெய்லர்ஸ் பேசினாவே தெரியும் எவ்வளோ பேசிப்போம் அப்படின்ட்டு தெரியும். அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் பாப்பா நீ வந்து வாங்க வேண்டியதானே யூனிஃபார்ம்லாம் அப்படின்னாங்க. இல்லைனா எனக்கு பெருசாக கோட்டுலாம் தைக்க தெரியாது, அதனால் நான் வந்து வாங்கலைண்ணா அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க, மயானம்லாம் சொல்லாதீங்க, வாங்குங்க. டாப் பேண்ட்டு எனக்கு நார்மலாக சுடிதார் தைக்க தெரியுமில்ல, டாப் பேண்ட்டு வந்து நீங்கள் வந்து தைச்சி கொடுத்துருங்க, கோட் மட்டும் நீங்கள் என்கிட்ட வாங்க, ஒரு 2 கோட் கட்டிங் பண்ணி கொடுத்தனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் இயர் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸாட்டை தைச்சி கொடுத்தேன் யூனிஃபார்ம், 5 கோட்டில் ஒரே ஒரு கோட்டு தான் நானாக ஓனாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தது, மீதி 4 கோட்டு அந்த அண்ணா ஒரு கோட் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சார், மீதி 3 கோட்டை அவர் கட்டிங் நான் ஸ்டிச்சிங் பண்ணேன். ரொம்ப மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் அந்த அண்ணாவெல்லாம், கண்டிப்பாக என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதை அவர்கிட்ட கட்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சரி நம்மக்கிட்ட வர துணியெலாம் வாங்க வேணான்னு சொல்லக்கூடாது, இது வரைக்கும் நான் என்கிட்ட வந்த துணியே வேண்டாம் என்னால் தைக்க முடியாது, நீங்கள் வேறு யார்ட்டையாவது கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாவது அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் முடிச்சு கொடுத்துருவேன், நான் வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு நான் யாருக்கிட்டையுமே இது வரைக்குமே டெய்லரிங் ஃபீல்டில் வந்து 6 வருஷம் 6-7 வருஷம் ஆகுது, கடை வச்சு 3 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்குமே நான் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இந்த வளவளன் கிரேப் சாரீ இது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சாரீ வந்து லைனிங் இல்லாமல் தைக்க சொன்னாங்கன்னா நான் வாங்க மாட்டேன், என்னால் முடியாது லைனிங் இல்லாமல் தைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட டைரெக்டாகவே நான் சொல்லிடுவேன். அது மாதிரி தான் என்னோடய யூனிஃபார்ம் ஜேர்னி வந்து ஆரம்பிச்சிச்சு, லாஸ்ட் இயர்லேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இடையில ஒரு 2-3 யூனிஃபார்ம் வந்துச்சு, இடையிலையே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டு இப்போ எகெயின் வந்து யூனிஃபார்ம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க, ஆல் தி பெஸ்ட், இந்த இயர் உங்களுக்கு நல்லதாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த நம்ம இந்த கஸ்டமரோட குளறுபடியை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கஸ்டமர் வந்து இந்த ஒரு பாப்பா, எங்கள் வீட்டு பக்கத்தால், எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தால் இருக்கிற பாப்பா, என்கிட்ட எப்போ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு கொண்டு வந்து, இல்லை ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அக்கா இதை எனக்கு வந்து மண்டே உங்களால் ஸ்டிச் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தரேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூனிஃபார்ம் வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் கல்யாண ஆர்டர் மட்டும் இருக்குது, முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக கொடுத்துறேன்டா அப்படின்னு. நானும் செய்கிறேங்க செய்கிறேங்க, அதுக்கு முன்னாடி நாள் தான் இன்னொரு வேலை பண்ணி வச்சோம்ல, அந்த 4 லைனிங் ப்ளவுஸ் தைக்காம விட்டு அவதி பகுதியாக 12 மணிக்கு உட்காந்து 4 மணிக்கு முடிச்சு கொடுத்தோமே, அதுக்கு மேலே இன்னொரு யூனிஃபார்ம் செட் கண்டிப்பாக அவங்க வேறு ப்ரைவேட் ஸ்கூல், அந்த ஸ்கூல் நேம் சொல்கிறதுக்கு எனக்கு குரூப் இல்லை, அவங்க வந்து அந்த ஸ்கூலில் வந்து கொடுத்துருந்தாங்க, அவங்க அந்த ஸ்கூலுக்கு வேணும் கம்பல்சரி வேணும், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒத்துக்கவே மாட்டாங்க அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தேன். அப்புறம் சண்டே பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேக ஆர்டர், சத்தியமாக அப்படி எனக்கு வந்து நான் உட்காந்ததே 12 மணிங்க, கொஞ்சம் பர்சனல் வேலைலாம் இருந்துச்சு, நான் முடிச்சுட்டு உட்காரும் போதே 12 மணி, நான் தைக்கிறேன் தைக்கிறேன் தைக்கவே முடியலங்க, நைட்டு நான் முடிக்கும் போதே ஒரு 7 மணி இருக்கும், நான் அந்த கும்பாபிஷேக ஆர்டர் வந்து முடிக்கும் போது 7 மணி, அதுக்கு மேலே இந்த யூனிஃபார்ம் கட்டிங் போட்டு வச்சுட்டேன், 9:30 மணிங்க, என்னால் சத்தியமாக முடியல. பேக் டு ஃபார்ம் ஒரு 3 டேஸாக வந்து எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கலாம், நான் என்ன நினச்சேன்னா சரி ஃபஸ்ட்டே தானே வேறு ஏதாவது கலர் யூனிஃபார்ம் போட்டு போவாங்க, அதுக்கு மேலே அவங்க வந்து செவ்வாய்க்கிழமெலாம் செவ்வாய்க்கிழமெலாம் கொடுத்துடலாம், திங்கக்கிழமை ஈவினிங்லாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் வந்து கிளம்பிட்டேங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னாலும் முடியல, பாப்பா வந்து வீட்டில் விட்டுருந்தேன், அம்மா வீட்டில் விட்டுருந்தேன், போய் 9 மணிக்கு அவளை கூட்டிக்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த நேரம்னு பார்த்து வண்டி ஸ்டாக்கில் கடையெல்லாம் முடிப்பேன், வண்டி ஸ்டார்ட்டாகல, கஸ்டமர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, 1/2 ஹவர் வந்துட்டுருக்குறாங்க. இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் யார்கிட்டயாவது வெளியே கொடுத்து தைச்சு வாங்குறவங்களா இருந்தால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு அவங்க தரேன் அந்த டைமில் தரேன்னு சொல்லிட்டு 1 டைம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், 2 டைம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சும்மா அவங்கள போட்டு அப்படியே ஜவ்வு மாதிரி எப்படின்னா இரிட்டேட் படுத்தாதீங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காதிங்க, கண்டிப்பாக அவங்க லேட் பண்ணுவாங்க, நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்க இருக்க அவங்க லேட் பண்ணதான் செய்வாங்க, சீக்கிரம் அந்த வேலை முடியாது. எனக்கு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கனாவே அவங்க வந்து தைச்சி 1/2 ஹவருக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க, அவங்க சொல்கிற டைமை விட முன்னாடியே கொடுத்துருவாங்க, ரொம்ப நேரம் கால் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. அப்புறம் என்னால் முடியலன்ட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், நான் நைட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது 9:30 மணி பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் தோசை சுட்டு சட்னி அரைச்சி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு தூங்கும்போது 11 மணிங்க, சுத்தமாக அப்படி மூச்சு திணற திணற முடியல, வேலை வந்து அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஒர்க்கு முடிச்சுட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன் காலையில்,
என்னால் எந்திரிக்கவே முடியல. பாப்பா 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன், நானும் 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நான் சைலண்டில் போட்டு வச்சிட்டேன், என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்ட்டு. அப்புறம் வந்து 9 மணிக்கு வந்து 9:30 ஆயிடுச்சு, நான் கடைக்கெலாம் வரும்போது மேக்ஸிமம் 10 மணி கடையெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு மிஷினில் உட்காரும்போது. அதுக்கப்புறம் 11:30 அவங்க தாத்தா வந்தார். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என்னால் முடியலைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை பரவாயில்ல, அவங்க பழைய யூனிஃபார்ம் அந்த 10th யூனிஃபார்ம் போட்டுட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நானும் சரிங்கக்கா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்கண்ணா என்னோட தப்பு தான், இன்னொரு யூனிஃபார்ம் செட்டு அவங்கிட்ட அவங்கள்ட்ட என்கிட்ட இருக்குது, நான் தைச்சி கொடுத்துட்றேங்கண்ணா, ஒரு 2 நாளில் தைச்சி கொடுத்துட்றேன். நான் புதன்கிழமை ஈவினிங்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்க வந்து எப்பப்பா அப்படி லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு டெய்லர்ஸும் உங்கள் துணியை லேட் பண்ணுங்கிறதுக்காக அதை பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒர்க் லோடு அப்படியே உங்களுக்கு அப்படியே துணி வேணும், எனக்கு எமர்ஜென்சியாக வேணும்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் கொடுத்து தைச்சி வாங்கி வச்சுக்கணும். சீசன் டைம்லேயோ இல்லை ஒர்க் டைம்லேயோ கொடுத்தீங்கன்னா டிலே ஆக தான் செய்யும். இது ரொம்ப ஒரு சங்கடத்தோடு தான் சொல்கிறேன். ஆனால் யாரோட துணியை லேட் பண்ணும், யாருக்கும் லேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் டெய்லர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டோரின்னு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம அந்த ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டோம், அவங்களும் ரொம்ப ஹாப்பி. போட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கூட நல்லாயிருக்கு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நந்து லைஃப் ஸ்டைல் கூட கனெக்டடாக இருங்க. டாடா, பாய் பாய், சி யூ. நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. 10 பேர்த்துக்கு ஹோம் பேஜில் போகும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டாடா, பை பை, சியோ. இதில் நான் என்ன பேசியிருக்கிறேன்னு தெரியல, ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் தப்பாக பேசணுங்கிற எண்ணத்தில் பேசல, எனக்கு தோணு.